இன்வெஸ்ட்மெண்ட் கிங்னு அழைக்கப்படுற வாரன் பஃபெட் 100 ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல 99 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இக்னோர் பண்ணிடுவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் நார்மல் பீப்புளுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நார்மல் பீப்புள் வாய்ப்புகள் எது வந்தாலும் எஸ் சொல்லிடுவாங்க. சக்சஸ்ஃபுல்லாக இருக்க மனிதர்கள் 99% விஷயத்துக்கு நோ சொல்லுவாங்க. ரொம்பவும் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் எஸ் சொல்லுவாங்க. நீங்க எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்லிட்டு கடைசியில எந்த விஷயத்தையுமே பண்ணாம போறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக. ஹலோ மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு M5C ஃபேமிலி. நான் உங்க பிரபு ராமமூர்த்தி, ரைட்டர் கிரீக் மெக்கியூன். ஆப்பிள், ஃபேஸ்புக், கூகுள், ட்விட்டர் மாதிரி கம்பெனியை கன்சல்ட் பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனிஸோட சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ்லேருந்து எழுதப்பட்ட புக்கு தான் எசென்ஷியலிசம். அத்தியாவசியமான விஷயத்தை தான் எசென்ஷியலிசம்னு சொல்லுவாங்க. தினசரி லைஃப் லாங் நிறைய வேலைகள் இருக்கலாம். தேவையே இல்லாத விஷயத்தை தூக்கி போட்டுட்டு முக்கியமான விஷயத்தை மட்டும் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் எசென்ஷியலிசம். இந்த புக்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஃபர்ஸ்ட் லெசன், பிகம் அன் எடிட்டர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப் வித் தி 90% ரூல். எந்த விஷயம் 90% டைம் வேல்யூ ஆட் பண்ணுறது இல்லையோ அது ஜீரோக்கு சமம்னு சொல்கிறாரு ரைட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பெரும்பாலான துணிகள் 90% யூஸ் பண்ணுறது இல்லைன்னா அப்போ அதோட வேல்யூ ஜீரோ. அது மாதிரி நீங்கள் செய்கிற 90% வேலைகள் உங்கள் கோல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அதோட வேல்யூ கூட ஜீரோ தான். நீங்கள் நிறைய வேலைகள் பண்ணிவிட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு பேர் எடுத்தால் மட்டும் அது ஹார்ட் ஒர்க்னு சொல்ல முடியாது. நிறையா ஒர்க்கை போட்டு பண்ணுறனால ஒரு வேலை சக்ஸஸ்ஃபுல்லி முடியும்னு அப்படின்னு ஒரு ரூலும் கிடையாது. இப்போ இருக்கிற பிஸி லைஃப் ஸ்டைலில் நமக்கு எந்த விஷயம் முக்கியம் எந்த விஷயம் முக்கியம் இல்லை எடிட் பண்ணாமல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 1000 படங்கள் வருஷத்துக்கு ரிலீஸ் ஆனாலும் சில படங்கள் மட்டும்தான் ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் ஆகுது. அந்த படத்தில் உள்ள எடிட்டர் அன்வான்ட் சீன்ஸ் எல்லாம் எடிட் பண்ணுறனால தான் அந்த படத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் சீன்ஸ்க்கு மதிப்பு அதிகமாகுது. உங்கள் லைஃப்பில் கூட தேவையில்லாத விஷயத்தை எடிட் பண்ணுறப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு மதிப்பு அதிகம் ஆகும். உதாரணத்துக்கு, உங்கள் ஃப்ரெண்டு படம் பார்க்குறதுக்கு இன்வைட் பண்ணுறாங்க, நீங்கள் எஸ் சொன்னீங்கன்னா இதுக்கு அர்த்தம் அந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய மற்ற வேலைகளை நீங்கள் நோ சொல்கிறீங்க. இப்போ நான் படம் பார்க்க போகிறது தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் ஸ்டடீஸை நோ சொல்லிட்டு நீங்கள் அன்வான்ட் ஒர்க்கை எஸ் சொல்கிறீங்கன்னா அப்போ அது தப்பு. உங்கள் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணலன்னா அப்போ வேற யாராவது அதை தீர்மானிப்பாங்க. நம்ம என்ன தான் பிஸி லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தாலும் அன்வான்ட் 90% விஷயத்தை எல்லாம் எடிட் பண்ணுறப்போ தான் நம்மளோட ஆக்ஷன்ஸ் கோல்ஸை நோக்கி போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். செகண்ட் லெசன் நான் இந்த புக்லேருந்து கற்றுக்கிட்டது, லேர்ன் டு சே நோ கிரேஸ்ஃபுல்லி. ஹார்ட் டிசைனர் பால் ரண்ட் ஐபிஎம் ஏபிசி மாதிரி கம்பெனிஸ்க்காக லோகோ தயாரிச்சிருக்காரு, ஆனால் ஸ்டீவ் ஜாஸ்க்கு மட்டும் லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு மறுத்துட்டார். ஏன்னா ஸ்டீவ் ஜாஸ் அவரோட கம்பெனி நெஸ்ட்டுக்காக நிறைய வெரைட்டி கேட்டார். ஆனால் ஸ்டீவ் ஜாஸோட ரிக்குயர்மெண்ட்ஸ் கேட்டக்கப்புறம் பால் சொன்னார், நான் நிறைய லோகோ டிசைன் பண்ண மாட்டேன், உங்கள் ரிக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் என்னோட ஐடியாஸ் மேட்சிங்காக ஒரே ஒரு லோகோ மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் என்னால். நீங்கள் அதிகமாக வெரைட்டி எதிர்பார்க்குறீங்கன்னா அப்போ ப்ளீஸ் வேற டிசைனர் கிட்ட உங்கள் ஒர்க்கை கொடுத்துக்கோங்க. பால் சொன்ன மாதிரியே ஒரு லோகோ மட்டும்தான் கிரியேட்டிவாக பண்ணி தந்தாரு. அந்த ஒர்க் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு இன்டர்வியூல கூட அதை அட்மிட் பண்ணாரு, இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதுலேயே பால் ரேன் தான் பெஸ்ட் ப்ரொஃபஷனல் மேன் அண்ட் ஆர்டிஸ்ட். நம்ம இந்த ஸ்டோரியில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் நோ சொல்றப்போ கொஞ்ச நேரத்துக்கு அவரோட மரியாதை குறைஞ்சிட்டு, ஆனா லாங் டேர்ம்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் மன்ஸ்ல மோஸ்ட் ரெஸ்பெக்டட் இடத்த பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆப்பிள்காக திங்க் டிஃப்ரெண்ட் போஸ்டர் கூட லான்ச் பண்ணது பால் தான். நீங்க சில விஷயத்த நோ சொல்றப்போ மத்தவங்க மதியில அந்த நேரத்துல மட்டும் மரியாதை கொஞ்சம் குறையதான் செய்யும். ஆனா எந்த ஒரு விஷயத்தை எஸ் சொல்லி 100% கம்ப்ளீட் பண்றீங்களோ அப்போ உங்களோட வேல்யூ அதிகமாயிரும். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் கூட நீங்க நினைக்கலாம், லைஃப்ல நிறைய நேரம் நோ சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தும் சில பேருக்கிட்ட எஸ் சொல்ற மாதிரி தான் இருக்கு. ரிலேஷனை காப்பாற்றுறதுக்கு, ஜாபை காப்பாற்றுறதுக்கு, இல்லை சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக எஸ் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி சமயத்தில் இந்த 3 டெக்னிக்கில் 1 யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட், அக்வர்ட் பாஸ். யாராவது வந்து உங்ககிட்ட வேலை கொடுத்தா இல்லை ரிக்வெஸ்ட் பண்ணா எஸ் ஆர் நோ சொல்கிறதுக்கு முன்னாடி 5 செகண்டுக்கு பாஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் பிரெயின் சப்கான்ஷியஸ்லி டிசிஷன் எடுக்காமல் ரேஷ்னல் அண்ட் கான்ஷியஸ் டிசிஷன் எடுக்கும். செகண்ட், ஆர்டிஃபிஷியல் டிலே. நீங்க ஆன்சர் கொடுக்கறதுக்கு கன்ஃபியூஸா இருந்தீங்கன்னா அப்போ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 100% ஷுவரா சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி வேற கமிட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதனால இப்போ உடனே ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா ஷெட்யூலை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரிப்ளை கொடுத்தீங்கன்னா எஸ் சொல்லாமா நோ சொல்லாமா ரொம்ப இம்பார்ட்டண்டா இல்லையான்னு யோசிச்சு பதில் கொடுக்க உங்களுக்கு டைம் அண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். தேர்ட், சஜஸ்ட் டு சம்வன் எல்ஸ். எல்லாத்தோட சிம்பிள் அண்ட் பெஸ்ட் டெக்னிக் இதுதான். உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்தை யாராவது ஆஃபர் பண்ணால் அந்த ஒர்க்கை பண்ண யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் நோ சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, ஆனால் வெறும் எசென்ஷியல் அதாவது முக்கியமான விஷயத்துக்கு எஸ் சொல்கிறப்போ முக்கியமான வேலைகள் மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃபீல்டில் எக்ஸலன்ஸ் அச்சீவ் பண்ணுவீங்க. ஒரு தடவை உங்கள் ஃபீல்டில் எக்ஸலன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா எதிர்பார்த்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கதவை தட்டும். ஆனால் நீங்கள் பார்க்குற ஒர்க்கில் எது எசென்ஷியல் இல்லை அந்த விஷயத்தை கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியலன்னா அப்போ சக்ஸஸ் அடையிறப்போ கூட
ஃபெயிலியரை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. இதை பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இந்த புக்லேருந்து தேர்ட் அண்ட் லாஸ்ட் லெசன் நான் கற்றுக்கிட்டது செட் பவுண்ட்ரிஸ். எதுக்காக பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட், அது உங்களுக்கு சங் காஸ்ட் ஃபேலன்சி கான்செப்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு 200 ரூபாய் செலவு பண்ணி மூவி டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வருது அது ரொம்ப போரிங்கான ஃபிலிம்னு. உங்கள் ஃப்ரெண்டு கூட சொல்கிறாங்க போக வேண்டான்னு. இருந்தாலும் 200 ரூபாய் செலவு பண்ணியாச்சு, பணத்தை வசூல் பண்ணியே ஆகணும்னு அந்த படத்தை பார்க்க நீங்க போறீங்க. இது மாதிரி டிசிஷன் டோட்டலி தப்பான டிசிஷன். ஏன்னா எப்படியும் பணம் திரும்ப வரப்போறது இல்லை, ஆனா பைசா வசூல் பண்ணணும்னு சொல்லி உங்க டைமையும் சேர்த்து நீங்க வேஸ்ட் பண்றீங்க. முதல்ல ஆன நஷ்டத்தை சரி பண்ண ரெண்டாவது நஷ்டத்துக்கு டிசிஷன் எடுக்கிறது தான் சங்க் காஸ்ட் ஃபேலன்சி. சங்க் காஸ்ட் ஃபேலன்சிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பவுண்ட்ரி செட் பண்ணி தான் ஆகணும். இது மாதிரி பவுண்ட்ரிஸ் நிறைய லாஸை அண்ட் ஆபத்துலேருந்து காப்பாற்றும் உங்களை. டிசிஷன் எடுத்தக்கப்புறம் தான் நம்ம ஒரு வேலையை பண்ண முடியும். ஆனால் டிசிஷன் வேர்டு வந்ததே லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து தான். அதுக்கு அர்த்தம் நீங்கள் ஒரு ஒர்க்கை பண்ண இன்னொரு ஒர்க்கை கட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக ஒரு தடவையாவது படிக்க வேண்டிய புக்கு தான் எசென்ஷியலிசம். கம்மியான நேரத்தில் முக்கியமான விஷயத்தை எப்படி பண்ணுறது, ரைட்டர் கிரீக் மெக்கியூன் வேற லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. புக் பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக படிச்சு பாருங்கள், ட்ராமேட்டிக் சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுவீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள், டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் சம்மரிஸ், ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸாம்ஸ் அண்ட் எஜுகேஷன் மாதிரியான டாபிக்ஸ் M5C சேனல் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். இனிமேல் நான் வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ண போகிற கண்டென்ட் பார்க்க M5C சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.